இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் எப்படி வந்து ஒரு ஃபோல்டரையோ இல்லை ஒரு ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஹைட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டடான டவுட்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து நம்மளோட சேனலில் பிசி கிளினிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக நான் வீடியோஸ் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன ஹவு டு ஹைட் யுவர் ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ், ஓகே, எப்படி வந்து நம்மளோட ஃபைல்ஸோ ஃபோல்டர்ஸோ ஒழிச்சு வைக்கலாம் நம்ம சிஸ்டமில் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் ஆர் ஃபோல்டர், ஓகே, தட் யூ வாண்ட் டு ஹைட். நீங்கள் எந்த ஃபோல்டரையோ ஒரு ஃபைலையோ வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் வந்து செலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம பண்ணலாம். இப்போ இங்கே என்னோடய ட்ரைவில் போயிட்டு இங்கே நான் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ தான். அப்புறம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் டேட்டாஸும் வச்சுருக்கேன், ரெண்டு மூவிஸ் வச்சுருக்கேன் சும்மா. இப்போது இதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் போனதுக்கப்புறம் இங்கே என்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, கிளிக் த ஜென்ரல் டேப் அண்டர் த ஆட்ரிபியூட் செக்ஷன், செக் ஹிடன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஜென்ரல் டேப் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்டர் த ஆட்ரிபியூட் செக்ஷன் செக் ஹிடன், ஆட்ரிபியூட் செக்ஷன் ஒன்று இருக்கும், அது கீழே வந்து ஹிடனை வந்து செக் இன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜென்ரல் டேப் வந்தாச்சு. ஜென்ரல் டேப்பில் ஆட்ரிபியூட் அப்படின்ற செக்ஷன் இருக்குது, இதுக்கு கீழே ஹிடன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அது செக் பண்ணாமல் இருக்குது, அதை நம்ம செக் இன் பண்ணுறோம் இப்போது. ஓகே, செக் பண்ணிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அப்ளை பண்ணி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இது வந்து அப்ளை சேஞ்ச் த ஃபோல்டர் அண்டு சப் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ். இது என்ன கேட்குதுன்னா, இந்த ஃபோல்டருக்கு மட்டுமா இல்லை இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வா அப்படின்னு கேட்குது. நீங்கள் டேரெக்டாக அப்படியே, ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு செக்யூர் பண்ணணும், ஹைட் பண்ணணும் அப்படின்னு வச்சோன்னா இதே கொடுத்துருங்க, அப்ளை சேஞ்ச் டு திஸ் ஃபோல்டர் சப் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஓகே, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைடான மாதிரி காட்டுது, ஆனால் வந்து தெரியுது, விசிபிளில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ ஹைடன் ஹிடன் கொடுத்தோம் அப்படின்னா ஹைடாகுது, பட் வந்து லைட்டாக இருக்குது, ஆனால் பட் விசிபிளாக இருக்குது. ஓகே, அதுக்கு இப்போ பார்க்கலாம் ஸ்டெப் என்ன. இஃப் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் ரிமைன்ஸ் விசிபிள், திரும்பியும் விசிபிளில் இருக்குது, இந்த ஸ்டெப்ஸ் பண்ண பிறகும் விசிபிளில் இருக்குன்னா யூ வில் நீட் டு எனேபிள் த அதர் செட்டிங். ஓகே, நீங்கள் வந்து வேறு செட்டிங்கை வந்து எனேபிள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன செட்டிங்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் ஒன், அந்த செட்டிங்ஸ் வந்து இன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் த ஃபைல் டேப். ஓகே, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் ஃபைல் டேப்பை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகிறோம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது வந்து ஃபைல் டேப் இங்கே இருக்குது, ஃபைல் டேப் இது. இப்போ நான் ஃபைல் டேப் கிளிக் பண்ணுறேன். ஃபைல் டேப் கிளிக் பண்ண பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், செலக்ட் ஆப்ஷன்ஸ் தென் செலக்ட் த வியூ டேப். ஓகே, அங்கே வந்து ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு இங்கே வரும். இது நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்ததுனால வந்துட்டு சேஞ்ச் ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன்ஸ்னு வருது. இது ஆப்ஷன்ஸ்னு மட்டும் வரும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஆப்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, செலக்ட் த வியூ டேப், வியூ டேப் வந்து அங்கே செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஜென்ரல் வியூ சர்ச்சுன்னு இருக்குது, இதில் வந்து நம்ம வியூ டேப்பை கிளிக் பண்ணுறோம். வியூ டேப்பை கிளிக் பண்ண பிறகு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அண்டர் த ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் செலக்ட் டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ். ஓகே, அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்னு பாருங்கள், அண்டர் த ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், இதுக்கு கீழே வந்துட்டு டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் அப்படின்னு இருக்கும்னாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அந்த ஆப்ஷன் எனேபிள் இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு. இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஓகே, இங்கே அதான் சொல்லியிருக்காங்க செலக்ட் பண்ண சொல்லி. இப்போ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அந்த செலக்ட் த டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அதுதான் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா எனக்கு காட்டாத டோன்ட் ஷோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ நான் டோன்ட் ஷோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோடனே நம்மளோட டெஸ்ட் ஃபோல்டர் வந்து அங்கே ரியாக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ளை, இப்போ அப்ளை கொடுத்தோடனே வந்து எனக்கு வந்துட்டு அது வந்து இப்போ ஹைட் ஆகிடுச்சு, ஃபுல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. முதல் பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக வந்து டிம்மான மாதிரி இருக்கும், பட் விசிபிள் இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்.
இங்கே செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அப்ளை பண்ணி காமிச்சப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரும்பி உட்காட்ற பாருங்கள். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் வந்து இப்படி இருந்துச்சு, ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆன் ட்ரைவ். ஓகே, ஹைட் பண்ணதையும் வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த செட்டிங், ஷோ ஹிடன் ஃபைல்ஸ். ஓகே, டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸுன்றது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் டோன்ட் ஷோ திரும்பி கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்ளை பண்ணோன்னே இங்கே ஹிடன் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ஃபோல்டர் வந்து ஹிடன் ஆயிடுச்சு. ஓகே, நான் அப்ளை பண்ணப்போ கரெக்டாக ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே கொடுத்தாச்சு. தென் ஓகே முடிஞ்சு மோஸ்ட்லி நம்மளோட வீடியோ இன்றைக்கி. அடுத்து என்னென்னா, டு சி யுவர் ஹிடன் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். உங்களுக்கு இப்போ இன்கேஸ் மறைச்சி வச்சுட்டிங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது எடுக்கணும், அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ரிப்பீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அபோவ் பட் கிளிக் த ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ். இதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. ஏதுனா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும். ஓகே, இந்த மூணு ஸ்டெப்ஸ் மட்டும். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர் போகிறீங்க, ஃபைல் டேப் கிளிக் பண்ணுறீங்க, அங்கே ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க, அங்கே வியூ டேப் போகிறீங்க, அங்கே வந்து ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்றதுக்கு கீழே வந்துட்டு நம்ம வந்து போன தடவை டோன்ட் ஷோன்றதை செலக்ட் பண்ணோம், இந்த தடவை வந்துட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கிறது ஷோ ஆகும். ஓகே, அதுக்கு தான் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு கொடுக்கும். இப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதையும் இப்போ இதே இது ப்ரீவியஸ் ஸ்டெப் போகிறோம், ஃபைல் போகிறோம். ஃபைல் போன பிறகு திரும்பி இந்த சர்ச் ஆப்ஷன்ஸ் ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன் போகிறோம். இங்கே போன பிறகு வியூ டேப் போகிறோம். அங்கே போனால் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்றது காலத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டோன்ட் ஷோவில் இருக்குது, ஆல்ரெடி எனேபிள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஷோ ஹிடன் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த ஃபோல்டர். ஸோ நம்ம ஷோக்கு கிளிக் பண்ணிட்டு இங்கே அப்ளை கொடுத்து செக் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு திரும்பி ரியாக்ட் ஆகுது, நம்மளுக்கு ஓப்பன். இப்போ வந்து ஹிடன்லேருந்து வெளியே வந்துடுச்சு. ஓகே, நம்மளை ஃபைல்ஸை எடுத்துகிட்டு திரும்பி வந்து ஹிடன் போடலாம், டோன்ட் ஷோ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே நார்மலாக பண்ணி பார்க்கணும், ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ஹைட் கொடுத்து பார்க்கணும். ஹைட் கொடுத்தப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த செட்டிங் ஃபைல் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் போயிட்டு வியூவில் போயிட்டு இந்த டோன்ட் ஷோ அப்படின்றத கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஹிடன் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நன்றி.